போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டட் நோட்டிபிகேஷன்ல வரணுமா? கண்டிப்பா கீழ இருக்க பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் மக்களை. வாரந்தோறும் நமது சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் மக்கள் நலனில் தன்னார்வலர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வாரம் தன்னார்வலரான சுருளிப்பேட்டையை சேர்ந்த அன்புராஜா அவர்களை சந்திப்போம். அண்ணா, இப்போ உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் அன்புராஜா. சுருளிப்பேட்டை, என் சொந்த ஊர் வந்து சுருளிப்பேட்டை. இந்த கொரோனா டயத்தில் வந்து நிறையா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் சமூக சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துலையும், தன்னார்வலராக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலையும் இன்றைக்கி நிறையா சமூக சேவை செஞ்சுருக்கேன். இந்த சமூக சேவையில் வந்து பசங்களுக்கும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரோட்டோரம் உள்ளவங்களுக்கு நிறையா சாப்பாடு கொடுத்துருக்கேன். இந்த சமூக சேவைகளில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை நம்ம நேயர்கள் புரியுற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொரோனா காலத்தில் வந்து மாஸ்க்குங்கிறது வந்து கிடைக்காம இருந்துச்சு. அதனால் நான் ஒரு டெய்லருங்கிற ஒரு காரணத்தினாலையும் அந்த துணியை ரெடியாக்கி மாஸ்க் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எங்கே கொடுக்கலான்னு பார்க்கும்போது முதல் முதல்ல நமது கம்பன் ஜிஹெச்சில் வந்து கொடுத்தேன். அதுக்கடுத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு, மீண்டும் காவல்துறையை சார்ந்தவங்களுக்கும் நிறைய மாஸ்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து மாஸ்க் வாங்க முடியாத சூழ்நிலையிலும் கிடைக்காத சூழ்நிலையும் இருந்தாங்க. அதனால் நம்மளே ரெடி பண்ணி ரோட்டில் வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மாஸ்க் போட்டாகணுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததுனால எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து நீங்கள் டெய்லர்ன்றதுனால வந்து நீங்கள் மாஸ்கில் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்களாவே சொந்தமாக தயாரித்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். இது இல்லாமல் நிறைய சமூக பணிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தீங்களா, அதையும் நம்ம நேயர்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ ரோட்டோரம் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காமல் இருந்துச்சு. அதனால் வீட்டிலேயே சமைச்சு தேடி கண்டுபிடிச்சு அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தான். ஸ்கூல் வந்து செப்டம்பர் 1st திறக்க போகுது, அது வந்து அரசு அறிவிச்சிருக்கு. அதனால ஸ்கூல்ல நிறைய புல்லுகள்லாம் வளர்ந்துருக்கோம். ரெண்டாவது ஸ்கூலை கொஞ்சம் சுத்தப்படுத்தணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன தகவல் வந்துச்சு. என் கூட இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூட்டு போய் ரெண்டாவது தானே வந்து முன்னின்னு அந்த வேலையெல்லாம் செஞ்சு அதை சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம். எஸ்எம் சார் சொன்ன, அப்தாய் சார் சொன்னாரு, நம்ம ஸ்கூல் வந்து ரொம்ப கொஞ்சம் புதர் மண்டி கிடக்குறதுனால அதை சுத்தப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சாரு. அதனால என் பசங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டு போய் கொஞ்சம் சுத்தப்படுத்தி நல்லபடியாக ஆக்கி வச்சோம். இப்போ இந்த செயல் வந்து நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன்னா எல்லா ஸ்கூல்லையும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துலையும், செப்டம்பர் 1st ஸ்கூல் திறக்க போகிறதுனால எல்லா ஸ்கூல்லையும் இந்த வேலைகள் செய்யணுங்கிறதுனால நானா முன்னின்னு அந்த பணிகளை செஞ்சு. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒர்க்கில் வந்து உங்கள் நண்பர்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு அமைப்புகள்லேருந்து உதவி பண்ணியிருப்பாங்களே, அது அனுபவம் இருந்தால் நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக. தேனீக்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையின் மூலமாக ஃபஸ்ட்டு முதல் உறுப்பினராக நான் தான் இருந்தேன். அந்த இதன் வழியாகத்தான், அதோட தொடர்ச்சியாகத்தான் நான் வந்து இந்த சேவைகளை செய்ய ஆரம்பித்தேன். அதே மாதிரி நம்ம பாளையம் தன்சை தன்னார்வல் குழு மூலியமாக அவங்களும் வந்து மரக்கன்றுகள், அதாவது தேனீக்கள் அறக்கட்டளை வந்து முற்றிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் அமைப்பாக வந்து செயல்பட்டுச்சு. அதில் வந்து நான் முழு பங்களிப்பும் என்னோட பங்களிப்பு இருந்துச்சு. செந்தில் சாரோட சேர்ந்து பசுமைங்கிறது வந்து என்னங்கிறது அவர் உணர்த்தினார். அதனால் மரக்கன்றுகள் நடுறதுக்காக என் கூட சேர்ந்த இந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் சேர்த்து பனை விதை நடுறது, மரக்கன்றுகள் நடுறது, சாலை ஓரத்தில் வந்து அதிகம் பிளாஸ்டிக், அதாவது நம்ம ஒன்யூஸாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் அதை ஒழிக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் அதிகப்படியான சேவைகளாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கூட வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் எப்படி இந்த வீட்டில் வந்து அந்த தன்னார்வலர்கள் அந்த ஒர்க்கில் வந்து ஈடுபடுத்தணுன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். இது இப்போ வந்து சின்ன பசங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே வந்து கேம் விளாட்றேன், இல்லை எங்கேயா போகிறேன் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்கள்லாம் எப்படி ஒருங்கிணைக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணும்போது தான் இந்த கொரோனா டயத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சமூக சேவைன்னா என்ன, சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு போய் இயற்கை சூழ்ந்த இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் எடுத்து மீண்டும் ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருந்துக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவங்களோட சப்போர்ட் இருக்கவும் நான் அவங்க மூலியமாகவே வந்து நிறைய சேவைகள் வந்து செஞ்சுருக்கேன். இன்னைக்கு சின்ன பசங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு வளரும் இளைஞர் குழுவாக வந்து அமையணுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு போய் நம்ம பனை நடவு விழா அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விழாவில் தான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினேன்.
அதுக்கப்புறம் மரக்கன்றுகள் நடுறது, ஸ்கூலை வந்து சுத்தப்படுத்தி நம்ம நம்ம ஸ்கூலை நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிறத வந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்லி, அதே மாதிரி அந்த பசங்களையும் வந்து அந்த ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், அந்த ஸ்கூலில் வந்து போன டிசிப்ளினாக எப்படி நடந்துக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஸ்கூலை வந்து சுத்தப்படுத்தி எல்லாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான நல்ல பழக்கங்களை வந்து இப்போ இருந்தே வந்து எல்லாத்துக்குமே வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பசங்கள்லாம் எங்கே நான் எங்கே போனாலும் அந்த பசங்களையும் கூட்டு போய் இந்த மாதிரி பழக்க நல்ல ஒரு சமூக சேவைக்கான ஒரு பழக்கத்தை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். தன்னார்வலர்கள் பண்ணியிருக்கிறேன், அதை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் எப்படி பண்ண போகிறீங்க, அதை எப்படி கொண்டு போக போகிறீங்கிறத நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். இந்த சமூக சேவைங்கிறது வந்து இந்த கொரோனாங்கிற ஒரு இதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அதாவது கொரோனாங்கிறது வந்து சமூக பணி செய்யணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கே கொண்டு வந்துருச்சு. நம்ம எத்தனை நாள் வீட்டில் இருக்கோங்கிறது பிரச்சனை கிடையாது, வெளி உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெரியணும். அதே மாதிரி வந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த தன்னார்வலர்கள் இந்த சமூக சேவை செய்ய ஆரம்பித்தேன். இனி வந்து இனியும் வர்ற காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் என் பணியை வந்து கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி நான் செய்யக்கூடிய செயலை வந்து ஃபேஸ்புக் அதெல்லாம் போடும்போது எனக்கு திருப்பூரை சேர்ந்த என் மக்கள் சமூக அறக்கட்டளை சார்பாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சேலத்தை சேர்ந்த ஜெயம் அறக்கட்டளை வந்து பாரதியார் விருது கொடுத்துருக்காங்க. வாழ்வித்து வாழ் ட்ரஸ்ட்டும் துளசி ட்ரஸ்ட்டும் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதாவது சிறந்த சமூக ஆர்வலருங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இனியும் வந்து இந்த பணியை வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம இருக்கிறது எத்தனை காலம்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது, ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்மளவே உயர்த்தும், இங்கே உயர்த்தும், கண்டிப்பாக உயர்த்தும். அந்த உயர்வுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்களையும் உயர்த்ததுக்கான வழிகளை வந்து நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். என் கூட இருக்கிற அந்த சின்ன பசங்களை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக நான் செய்யக்கூடிய பணியை வந்து அவங்களையும் செய்ய வைப்பேன். இந்த தன்னார்வல் பணிங்கிற வந்து எல்லாருமே செய்யணும்னு தான் நினப்பாங்க, ஆனால் சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறாரு, அதாவது அவங்க செய்யறதுக்கான நேரங்கள் கிடைக்காது. அதனால் என்னை மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க முன் வந்தா என்னையுமா ஆளுக வந்து இனியும் வளர்ச்சி அடைஞ்சு இல்லாதவங்களுக்கு தேடி போய் நான் கண்டிப்பா கொடுத்து அவங்களையும் நான் முன்ன அதாவது அனைவரையும் எல்லாரும் மாதிரியும் நானும் கொண்டு வருவேங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன். ஓகே, இனிமேல் உங்க தன்னார்வலர்கள் பணிகள் வந்து மேலும் தொடர வந்து எங்கள் மியூசிக் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.